ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கவிஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வரும் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு தொடர்ந்து கிடைக்கும். நம்ம பார்க்க போகிறது HCF மீட்பெரு பொது வகுத்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2025 மீட்பெரு பொது வகுத்தி. இது HCF காண்க பார்த்தீங்கன்னா, மீட்பெரு பொது வகுத்தி பார்த்தீங்கன்னா இந்த 20-க்கும் 25-க்கும் பொதுவான வகுத்தி எதுன்னு பார்க்க போகிறோம். எதாவது படம் இப்போ நம்ம அஞ்சல் வகுப்புலாம், அஞ்சல் வகுத்துக்கலாம். 4, 5, 20, 5, 5, 25 இது ரெண்டால அஞ்சால் ரெண்டுமே வகுப்பட்டது. இப்போ 4, 5 எதுவுமே வகுப்படாது, ஒரே எண்ணால் வகுப்படாது, பொதுவான எண்ணால் வகுப்படாது. அதனால் இதுதான் இதனுடைய 20-25 பொது வகுத்தி பார்த்தீங்கன்னா 5. அதனால் பார்த்தீங்கன்னா இது 20-25 HCF எவ்வளோன்னா 5. நம்ம பார்க்க போகிறது HCFனுடைய இன்னொரு மாடல், 7x2yz4 21x2y5z3 இன் மீப்பெரு பொது வகுத்தி. இதனுடைய பொதுவான வகுத்தி எதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம், 7, 21 பொதுவான வகுத்தி பார்த்துக்கலாம். இப்போ 7, 21 ரெண்டு என்ன பொதுவான இதான் வகுப்படும், 3 வகுப்படுமா? 3 இது வகுப்படும், ஆனால் 7 வகுப்படாது. ஆனால் 7 வகுப்படும், 1, 7, 3, 21. அப்புறம் இது தனித்தனியாக இருந்தாலும் பொதுவான வகுத்தி எதுவும் கிடையாது இருக்கு. அதனால் 7 தான் இதனுடைய பொதுவான வகுத்தி. HCF பார்த்தீங்கன்னா HCF பொதுவான வகுத்தி ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா 7. இப்போ பொதுவான இது வகுத்தி இது பாருங்க, x2 இது ரெண்டு பொதுவான வகுத்தி இருக்கா, x2. அப்புறம் y5 இதில் எதுக்கு பொதுவான வகுத்தி? y இருக்கு. அப்போ z4, z3 இதில் எது பொதுவான வகுத்தி? இதுதான் z3. HCF பொறுத்த வரைக்கும் எது பொதுவான வகுத்தி கம்மியாக இருக்கிறத தான் எடுத்துக்கணும். அது LCM பற்றி எது பொதுவான வகுத்தி மடங்கில் எது அதிகமாக இருக்கிறத தான் எடுத்துக்கணும். இது HCF ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதே கணக்கில் நம்ம LCM பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் போடலாமா? இதனுடைய எல்சிஎம் போடலாம். இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 7, 21 இது 7 போகிறோம், 1, 7, 3, 21 அப்புறம் இது 3, 1, 3 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 3, 21 இது x2 ரெண்டுமே x2. இது y5 இதில் எது பொதுவான மடங்கு பார்த்தீங்கன்னா y5 தான் அதிகமாக பண்ணும். இது z4, z3 எது அதிகமான மடங்கு? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் அதிகமான மடங்கு தான் பண்ணணும், HCF பொறுத்த வரைக்கும் கம்மியான மடங்கு பண்ணணும் ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ HCFல இன்னொரு மாடல், இரு எண்களின் பெருக்கல் பலம் 900 மற்றும் அவ்விரு எண்களின் எல்சிஎம் வந்து 300 எனில் HCF காண்க. இப்போ பாருங்கள் இதனுடைய இது இப்போ பார்த்தீங்கன்னா இரு எண்கள்னால் என்னென்ன பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா, ஒன்று எல்சிஎம் கொடுத்தாச்சு, HCF கேட்குறாங்க. இதனுடைய பெருக்கல் பலம், இதனுடைய பெருக்கல் பலம் இன்னொரு எண்ணுடைய பெருக்கல் பலம் தான் 900. வேறு அதனுடைய இது பாருங்கள், எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு 900 வச்சுங்க. எல்சிஎம்ன்றது மீ சி மா இன்ட்டு மீ போ வாக்கல் 900. பாருங்கள் மீசிஎம் எவ்வளோ, எல்சிஎம் எவ்வளோ? 300 கொடுத்தாச்சு, HCF கொடுக்கல, அதான் கேட்குறாங்க. மடங்கு எவ்வளோ? இதனுடைய ரெண்டுடைய எண்களுடைய மடங்கு தான் இது. இன்னும் HCF எவ்வளோன்னு கேட்குறாங்க. HCF ஈக்குவல் டு 900 இது கீழே வந்தது 300, 0000 கேன்சல், 3, 3, 9. இப்போ HCF ஈக்குவல் டு 3. நம்ம பார்க்க போகிறது HCFல இன்னொரு மாடல், 7m, 3m 85cm மற்றும் 12m மற்றும் 95cm ஆகியவற்றை துல்லியமாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்ன? இதுக்கு மூணுத்துக்கும் அளவிடக்கூடிய பொதுவான
நீலவனா பொதுவான நீலம்னா இப்போ பொதுவான பொது வகுத்தியை போட்டோம்னா பொது வகுத்தி பண்ணோம்னா HCF பார்த்தோம்னா இதோட நீளம் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ பொதுவானது பார்த்தீங்கன்னா HCF. இப்போ நம்ம மீட்டரை சென்டிமீட்டர் எடுத்துப்போம். 7 மீட்டர் கொல்ட்டு 700 சென்டிமீட்டர், இதே 3 மீட்டர் அப்புறம் 85 சென்டிமீட்டர் கொல்ட்டு 385 சென்டிமீட்டர், இது 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 12,295 சென்டிமீட்டர் மீட்டரை நம்ம சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இது போடலாம், 700 HCF பார்ப்போம். 700,385,1295. இப்போ நம்ம பொது மகுதி பார்க்கலாம். இப்போ எல்லாமே எல்லா இதெல்லாம் இப்போது 0, 5, 5 இருந்தாலும் இப்போ நம்ம 5 எடுக்கலாம். 1, 5, 5, 2, 4, 5, 20, 0 அப்புறமா 7, 5, 35, 3 7, 5, 35 2, 5, 10, 2 5, 5, 25 4, 9, 5, 45 இப்போ பார்த்தீங்கன்னா 3 அடிக்க முடியும், 2 அடிக்க முடியாது, 3 அடிக்க முடியாது. இப்போது 7 வருதுன்னா 7 பார்க்கலாம். 7 2, 7, 14 0 1, 7, 1, 7 3, 21 7, 49 அதுக்கு மேலே எதுவுமே அடிக்க முடியாது. ஒரே பொதுவாக அடிக்கும்பீங்களா, இது 2 அடிப்படும், ஆனால் இது 2 அடிப்படாது, இதுவும் 2 அடிப்படாது, அதனால் இதுதான் பொது வகுத்தி. இப்போ என்னுடைய பொது வகுதி பார்த்தீங்கன்னா 5×7 தான் பொது வகுத்தி, 5×35 இதனுடைய பொதுவான அளவு HCF பார்த்தீங்கன்னா 35. இந்த மூன்றுத்தை அளவக்கூடிய மிகப்பெரிய நீளம் பார்த்திங்கன்னா பொதுவான நீளம் பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் தான் என்னுடைய பொதுவான நீளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கணக்குலாம் HCF இது ஒரு முக்கியமான கணக்கு. இப்போ பாருங்கள், 0.45, 0.09, 0.95, 1.35, 1.85 இதெல்லாம் எது HCF மிகப்பெரிய HCF பொதுவான பொது மடங்கு, இதனுடைய எது பொதுவான பொது மடங்கு பொது வகுத்தி, இதில் எது பொதுவான வகுத்தின்னு கேட்குறாங்க, மீச்சர் பொது வகுத்தின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இப்போ எல்லாமே தசம பிணமாக இருக்குது, இது நம்ம ஃபுல் முழு நம்பரை முழு முழுவன்களை மாற்றணும்னா என்ன செய்யணும்னா, இப்போ 0.45/100 சேர்த்துங்க, 0.9/100 சேர்த்துங்க, 0.9/100 1.35/100 1.8/100 சேர்த்துங்க. பார்த்தீங்கன்னா இப்போ முழு எண்ணம் வந்துருப்போம், இப்போ இதெல்லாம் முழு எண்ணம் வரப்போம், நூறுனா 45.9/90.135/180 இப்போ நம்ம இதை எல்சிஎம் HCF இப்போ நம்ம நானாவத்தில் பார்ப்போம். 45.9/90.135/180 180 ஃபஸ்ட்டு 3 1, 3, 5, 3, 9, 3, 9, 0, 4, 12, 5, 5, 6, 18, 0 திரும்ப 3 பாருங்க, 5, 5, 1, 3, 1, 3, 1, 3, 5, 5 அப்புறமா 2, 3, 6 அதுக்கு மேலே இப்போ இது 5 அளவு போடும், இதுவும் 5 அளவு வகுப்படும் இது 5 அளவுப்படும் இது 5 அளவுப்படும் இது 5 அளவுப்படும் இது 5 அளவுப்படும் 25 அளவுப்படும் ஆனால் 1 5 அளவுப்படுமா, அதனால் இது பொது வகுத்தி, இதுக்கு பொது வகுத்தி இல்லை எதுவுமே. ஆனால் இது பொது வகுத்தி பார்த்தா 3 எல்லாம் வகுப்பட்டது, ஆனால் இது 5 எல்லாமே வகுப்படலாம், ஆனால் 1 5 வகுப்படுமா, வகுப்படாது. அதனால் இதுதான் இது HCF. HCF பார்த்தீங்கன்னா HCF இருக்கிட்ட 3×9 இப்போ 9 இருந்தால் நம்ம மூணு எண்கள் எடுத்துணும். ஃபஸ்ட்டு இந்த நம்ம திரும்ப இந்த 100 இது பண்ணணும்ல,
9 பை 9 இப்போ 100 ஆல இது பண்ணீங்கன்னா இதனுடைய எவ்வளவு 0.09 இந்த HCF பாருங்க இப்போ HCF எவ்வளவு 0.09 ஃபர்ஸ்ட் நம்ம மூணு ஒன்களை மாத்தினா 100 ஆல இது பண்ணோம் இப்போ அது 100 ஆல இது பண்ணோம்னா 0.09 நமக்கு கிடைச்சிருது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வரும் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே